பொங்கலுக்கு விடிய அரசு இலவச தொகுப்பு வழங்குவது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் இலவச தொகுப்பில் மண்பானைகளையும் சேர்த்து வழங்கினால்தான் தங்களின் வாழ்வாதாரம் காக்கப்படும் என்கிறார்கள் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள். விழுப்புரம் அருகே உள்ள சாலை அகரம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 தலைமுறைகளாக மண்பாண்ட உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த தொழில் அழிவின் விளிம்பில் இருப்பதாக மனம் குமுறுகின்றனர் அவர்கள். இன்று களிமண் தொடங்கி விறகு வரை அனைத்துமே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஆனால் அதற்கேற்ப விற்பனை இல்லை என்கிறார்கள் அவர்கள். அதிகமாக இருக்குன்னா நாங்கள் வந்து வெளியில் தான் மண் எடுத்துகிட்டு வரோம். எங்கள் ஊர் ஏரியில் மண் கிடையாது. நாங்கள் வெளியூர் தாண்டி போய் தான் மண் அடிச்சுட்டு வரணும். அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து இங்கே வேலை செய்யணும். அதுமாதிரி இப்போ விரவுலாம் நாங்கள் வந்து பொறிகள் வந்து முள் செத்தலாம் எல்லாம் கிடைக்கும். கொலியில் போய் எடுத்தாலும் கம்முன்னு இருப்பாங்க. அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கம்மியாக விற்றுது. இப்போ எல்லாம் காசு போட்டு தான் வாங்குகிறோம். வைக்க ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபா. குண்டு விரவுலாம் எல்லாம் காசு போட்டு வாங்குறதுனால இப்போ கள்ளி சோளம் மாரி ஏறி போட வேண்டியதாக இருக்குது. கார்த்திகை மாதம் தொடங்கி 6 மாதம் மட்டுமே தொழிலில் இருப்பதாகவும் அந்த நேரத்திலும் மழை பெய்வதால் தொழில் முடங்கி போவதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் வங்கி கடனுதவி அளிக்க வேண்டும் என்கிறார்கள் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள். மழை நாளில் எந்த இதுவும் கிடையாது. வெயில் நாள் தான் இந்த வேலையே. மழை டைமில் 6 மழை எனி டைம் பெஞ்சினே இருந்தால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இது கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாவது ஒரு உதவி ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு லோனுக்குன்னு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை வச்சு ஏதோ ஒரு மண் அடிக்கிறதோ இல்லை வைக்கல் வாங்குறதோ விறகு வாங்குறதோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். அதே போன்று அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் மண்பானையையும் வழங்க வேண்டும் என்னும் இவர்களின் கோரிக்கையை விடிய அரசு ஏற்றுக்கொள்ளாததாலும் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. பொங்கல் டைமில் எங்களுக்கு இந்த பானையெல்லாம் கொஞ்சம் இந்த கரும்பு எல்லாம் வேட்டி சேலெல்லாம் கொடுக்குற மாதிரி இதையும் ஏதாவது இலவசம் எது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையினை அரசு காதில் வாங்கி உரிய நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இந்த மண்பானை உற்பத்தி தொழில் தொடரும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் சுரேஷ்.